Hi friends, ellarkum vanakkam, welcome back to Lovely Thaiyal Channel. Innikku nama paaka poradhu oru super easy ana oru skirt video da, oru DIY skirt. Nama anarkali suit la irundha eppadi oru skirt prepare pandradhu abingiradha da paaka porom. Innikku nama paaka poradhu daily wear skirt da, normal anarkali la irundhu seiyradhu. Neenga elastic la vachi eppadi lehenga skirts mari seiyradhu abingiradha nama innor video la paapom friends. Idhu romba basic ah oru beginner seiyra maadhiriyana oru video da. Ippa vaanga nama vandhu video ku la polam. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த டுட்டோரியலுக்கு நான் இந்த அனார்கலி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏற்கனவே ஒரு சாரியிலேருந்து செஞ்சது. ஜபாங்கில் ஒரு குர்த்தா பார்த்துட்டு நான் அதே மாதிரி சாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டூப், அந்த ஜபாங்கில் இருந்த குர்த்தாவோட டூப் தான் இது. இது வந்து ஒரு சாரியில் ஸ்டிச் பண்ணது. இந்த எம்ப்ராய்டரி வந்து நம்மளோட மிஷினில் ஸ்டிச் மேஜிக்கில் போட்டது தான். ஸோ இந்த அனார்கலி சூட்டு தான் இப்போ நான் வந்து ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டெல்லாம் நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேணாம், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனார்கலி சூட் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு டாப் போர்ஷனில் நீங்கள் அட்மோஸ்ட் உங்களோட ஆர்ம் ஹோல் சைடு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னால் எந்த அளவு ஹைட்டில் கட் பண்ண முடியுதோ அந்தளவு ஹைட்டில் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஸ்கர்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவிகா அப்படிங்கிற ஃப்ரெண்டு வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக் டுட்டோரியலாக இது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டாக இதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரெண்டு மடக்கு மடக்கி அடித்து அதில் வந்து நம்ம நாடா கோக்க போகிறோம். இது வந்து நம்மளோட நைட் பேண்ட்டாக நம்ம செஞ்சுருந்தோம். அதே மெத்தட் தான், ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டிச் மட்டும்தான் அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் போடணும். நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு போடுற ஸ்கர்ட்டுக்கு இடையில ஒரு கட்டவரல் அகலம் வரைக்கும் வந்து நீங்கள் இடம் விட்டுருக்கணும். இந்த இதுக்கு நம்ம ரோப்பாக என்ன போடுவோம் அப்படின்னா, நார்மல் ரோப் போடாமல் நீங்கள் பேக் நாட்டுக்கு வைக்கிற பேக் நாட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் தையல் கடைகளெல்லாம் கொடுப்பாங்க, தையல் பொருள் விற்கிற கடையிலலாம் மீட்டர் வந்து 4 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு நாட் வைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவு மட்டும் கேப் விட்டுட்டு இதை ரெண்டு மடக்கு மடக்கி ஒரு தையல் வந்து போட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்கர்ட்டோட வேலையே முடிஞ்சிடும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலாஸ்டிக் வைக்கிறது எப்படி, வேறு வேறு மாதிரி ஸ்கர்ட்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வேறு வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு மடக்கு மடக்கியிருக்கேன். மடக்கி அப்படியே வச்சுன்னா அதை வந்து ஒரு ஸ்டிச்சிங் போடுறேன். ஒன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டிடுங்க, அவ்வளவு தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கட்டவிரல் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் அந்த கேப் இருக்கணும். ஸோ இப்போ அதிலிருந்து உங்களுக்கு நூலோ எதுவுமே வெளில வராது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் அந்த பேக் நாட்டுக்கு வச்சுருந்த நாட்டை நார்மலாக நீங்கள் எப்படி கூப்பிங்களோ அதே மாதிரி சேஃப்டி பின் வச்சு கோத்துக்கலாம். இது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டேசல் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுலாம். நார்மலாக வீட்டுக்கு போடுற ஸ்கர்ட் தான் இது. இப்போ உங்களோட ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இல்லை உங்கள் பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பத்தாமல் இருக்கலாம், அந்த மாதிரி நீ லென்த் போட்டுக்கிறதோ இல்லை அந்த மாதிரி போட்டுக்கிறதோ இதாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஹிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு ஹிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நாட் கொடுக்குறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஈஸியான டுட்டோரியல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.